மசாலா செய்யலாமல் முதல்ல பன்னீரை க்யூப் மாதிரி கட் பண்ணிடலாம். அது கூட சால்ட் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பன்னீரை அதில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். பன்னீர் இதில் ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். பன்னீர் நல்லா குக் ஆனதும் இதை வந்து நம்ம ஒரு தனி பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட பட்டர் இருந்தால் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஆயில் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பெல்லாம் ஆட் பண்ணி இது கூட 2 பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 சின்ன துண்டு இஞ்சியும் 10 பல் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி தக்காளி ஆட் பண்ணுறதுக்கு 2 சின்ன தக்காளி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளியும் ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்லை. ஸோ ஒரு கைப்பிடி அளவு கேஷ்யூ நட் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அது கூட பிரியாணி எல்லாம் சேர்த்துருக்கேன். இது கூட ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். காரம் பத்தலைன்னா அப்புறமா இன்னும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கிளாஸ் அளவு தான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா கூட கொஞ்சமாக சில்லி பவுடரும் கொஞ்சமாக கொத்தமல்லி பொடியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இது 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா இதை எடுத்துகிட்டு இதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் இப்போ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் லிட் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. அது நல்லா குக் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வீட்டிலே ஹெல்த்தியாக சமைச்சாச்சு. இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிட்டோம்னா சப்பாத்திக்கு சூப்பர் காம்பினேஷன் ரெடி.